வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 19/5/2021. இன்றைக்கு கீழ் நோக்கு நாள், மே மாதம் புதன்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், வைகாசி மாதம் 5ஆம் தேதி, சப்தமி, ஆயில்யம். இன்றைக்கு சிதையோம் கூடிய நாளாக இருக்கிறது. திருவாடானை ஆதித்தினேஸ்வரர் கோவிலிலே கைலாச வாகனத்திலே திருவீதி உலா, பழனிஸ்ரீ ஆண்டவர் உற்சவம் ஆரம்பம், காளியார் கோவில் அம்பாள் கதிர் குளித்தல், சபசு காட்சி, தேனி வீரபாண்டி மஞ்சள் நீராட்டு விழா. புதன்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம், காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. புதன்கிழமை ராகுகாலம், நண்பகல் 12:00 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமியர்கனா உத்திராட மற்றும் துருவ நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே சூரியன் புதன் சுக்கிரன், மிதுனத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகராசியிலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேசராசினியர்களே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். காரியத்தை கைகூட வேண்டுமானால் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். அடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். பாசத்தோடு பேசுங்கள், அன்போடு பேசுங்கள், வாடிக்கையாளம் இன்முகத்தோடு பழகுங்கள், சிறப்பாக இருக்கும். தகவல்கள் தனவரவு கூட்டும். போக்குவரத்திலே கவனம் தேவை. யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முடிச்சு என்ற மாதிரி மறமையலாம். சிறு தானியம், நவ தானியம், அரிசி எண்ணெய் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். பலசரக்கணியர்கள் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தங்க வெளி வியாபாரிகள் விழிப்போடு செலவிட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாகன வசதிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். ஆண்பான மிதுனராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும். மனதுக்கு இனிமையான நிகழ்ச்சி நடக்க காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவு வந்துட்டிருக்கும். வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளவும், நட்பு வழிகளை கவனமாக செயல்படவும். இருந்தால் நட்பினால் பல காரியங்களை சாதிக்கலாம். நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கடகராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். தங்கம் வெள்ளி வியாபாரிகள், பிளாட்டின உயர் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். உடல்நலத்திற்கு அக்கறை காட்ட நாளாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும் சூழல் ஏற்படும். ஆண்பான சிம்மராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும், செலவுகளையும் குறைத்துக் கொள்ளவும், வரவுகளை கூட்ட பார்க்கவும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். சிறு தொழில் வியாபாரிகள், குறுந்தொழில் வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். பயணங்கள் பயன்பட்டு என்றாலும் பயணங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். சுப சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் கூடும். இருந்தாலும் புதிய நட்பில் கூட அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கிறது. உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இதுவரை பெற்றோர் வழி இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான துளராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். அருள் வாக்கு சொல்வோர், வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் செயல்படலாம். யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமையை சமாளித்து விடுவீர்கள். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மகளிர் நலன் மேம்படும்.
ஆண்பான விருச்சிக ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றமான செல்வம் வந்து கொண்டிருக்கும். வீட்டில் இருந்தபடி வருமான வாய்ப்புகளை தேடுவீர்கள். உங்கள் முயற்சிகள் சாத்தியமாக வெற்றி தரும். காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. காரிய பலிதம் ஏற்படும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன்கள் அடைபட காத்திருக்கிறது. புதிய கடன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பெற்றுக்கொள்ள வேண்டாம். வாக்கி நாடியும் சிறு விழிப்போடு செயல்பட வேண்டும். தகவல்கள் தனபரவு கூட்டும். மாணவ செல்வங்கள் சிறந்த முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், பொறாமை விட்டுவிடுங்கள். மறைமு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். கவனமாக இருங்கள். வெளுத்ததெல்லாம் பாலென்று பேச வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலையில் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு செல்போன் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். உடல்நலத்தில் பல செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. பெரியோர் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். ஆண்பான மகர ராசினிகளே, எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். காரி விட்டு கைகூடும். சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். போக்குவரத்திலே கவனம் தேவை. வாகன பராமரிப்புகளை சரியாக செய்து கொள்ளவும். வாகன சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு நடக்கவும். எந்த காரியத்திலும் பிரச்சனை செய்ய வேண்டாம், வீம்பு செய்ய வேண்டாம். அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். ஆண்பான கும்பராசினிகளே, எதிலும் கவனம் தேவை. பேச்சிலும் எழுத்திலும் பெரிதும் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு சளி, சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். செல்ல பிராணம் கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கூட்ட நண்பர்களால் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழல் ஏற்பட காத்திருக்கிறது. மேலிடத்திலும் தொண்டர் மத்தியிலும் நல்ல உங்களுக்கு கலகலப்பு உருவாக காத்திருக்கிறது. சலசலப்பு குறைய காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். காரிய வெற்றி கைகூடும். அடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வைர வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும். கார் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் யோகம் கூடும். அரசியல் அனுகூலம் கூடும். அரசியல் ஆர்வம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். கலைத்துறையிலும் கலபதிக்கலாம். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று வீடு அலசக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.